Hello, happy homemakers! Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது the Konmari method of decluttering and organizing. So let's begin. Marie Kondo ன்ற ஒரு ஜப்பானீஸ் women தான் இந்த method create பண்ணிருக்காங்க. The life changing magic of tidying up னு ஒரு book கூட இங்க publish பண்ணிருக்காங்க. So நான் இந்த method personally try பண்ணி பார்த்தேன். ரொம்ப convenient-ஆவும் ரொம்ப easy-ஆவும் இருந்துச்சு. To be honest, நம்ம இந்தியன் ஹவுஸ்ஹோல்ட்ஸ்க்கு இது கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணணும் தான், அந்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ண முடியல. இந்த மெத்தட் ஆஃப் கிளீனிங்கில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஸோ க்ளோத்ஸ், புக்ஸ், பேப்பர் டாக்குமெண்ட்ஸ், கோமோனோ, சென்டிமெண்டல் திங்ஸ்னு. இங்கே கோமோனோங்கிறது வந்து அவங்க லாங்குவேஜில் மிஸ்லேனியஸ் திங்ஸ். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நான் எப்படி டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறேங்கிறத ஒரு சீரீஸாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்கங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இவங்க இன்சிஸ்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ இட் ஒன்ஸ் அண்ட் கெட் இட் ஓவர் வித். அப்படின்னா ஒரு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவங்க மீன் பண்ணுறது என்னென்னா, சில பேர் க்ளீன் பண்ணுறது நெவர் எண்டிங் ப்ராசஸ்ன்னு நினைப்பாங்க. லைக் டைடிங் அப் டெய்லி பண்ணணுன்ற பாயிண்ட்லேயே ஸ்டிக் பண்ணிப்பாங்க. இந்த தீம் தான் தப்புன்னு சொல்கிறாங்க. ஒரு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. செகண்ட்லி, க்ளீனிங்னாலே நம்மளில் ரொம்ப பேரோட கான்செப்ட் என்னென்னா தூக்கி போடுறது தான். அப்ரிஷியேட்டிங் திங்ஸ், சர்டைன் திங்ஸோட வேல்யூஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கே மறந்துடுறோம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி திங்ஸோட வேல்யூஸை புரிஞ்சிக்காமல் அப்ரிஷியேட் பண்ணாமல் தூக்கி போடுறதுக்கு பேர் க்ளீனிங் இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட இருக்கிற திங்ஸ் இன்னொருத்தர்கிட்ட இருக்காது. நமக்கு தேவையில்லைன்னு தூக்கி போடுற ஒரு சின்ன பென்சில் கூட இன்னொரு பர்சனுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம். ஸோ அவங்க மீன் பண்ணுறது அதுதான். ஸோ இவங்க கான்செப்டில் நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸில் எதை பார்க்கும்போது நம்ம ஹாப்பியாக இருக்கோமோ, எது நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டைடிங் அப் ஆர் க்ளீனிங் ஆர் டீக்ளட்டரிங் ஆர்கனைசிங் என்ன வேர்டாக வேணாலும் இருக்கலாம். அதை பற்றி நம்ம திங்க் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் இல்லை நம்மளோட வெரி ஓன் பொசஷன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட பிலாங்கிங்ஸை நம்ம செரிஷ் பண்ணணும். அதுக்கு அதோட வேல்யூவை நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸை கேட்கும்போது நம்ம திங்க் பண்ணும்போதோ ஜஸ்ட் க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இருந்தால் நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கு பதிலாக இது ஒரு லைஃப் சேஞ்சிங் ப்ராஜெக்டாக இருக்க போது இது என்னோடய லைஃபே சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஏன் நினைக்கணுங்கிறதுக்கு கூட இவங்க ஒரு நல்ல பாயிண்ட் சொல்கிறாங்க. நமக்கு நிஜமாகவே எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம லைஃப்பில் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ஆஃப் க்ளீனிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஸ்பார்க் ஜாய் அப்படின்னு இன்னொரு அட்ராக்டிவ் டேர்ம் கூட யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் திங்ஸ் பார்க்கும்போது நமக்கே தெரியாமல் ஒரு ஹாப்பினஸ் வரும். அதுக்கு பேர் தான் ஸ்பார்க் ஜாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பென் வந்து எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தா ப்ரெசென்ட் பண்ணது. எங்கள் அப்பா இது ஒரு 40 இயர்ஸாக பத்திரமா வச்சுருந்தாங்க. நான் 10th ஸ்டாண்டர்ட் போகும்போது, நான் 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமுக்கு ஸ்பெசிஃபிக்காக போகும்போது அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே எங்கள் அப்பா இதை என்கிட்ட எடுத்து கொடுத்து, இதே மாதிரி நீயும் இதை செக்யூர் பண்ணி சேஃபாக வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால் இந்த பென் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச பென். நான் யாருக்கிட்டேயுமே எவ்வளோ டியரஸ்ட் பர்சனாக இருந்தாலுமே இந்த பென்னு மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கவே மாட்டேன். ஸோ இந்த பென் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இது கம்ப்ளீட்டாக வீணாக போயிடுச்சுன்னா கூட நான் இதை தூக்கி போட மாட்டேன். இது என்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஹாப்பினஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்பார்க் ஜாயின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ கொடுத்த பென் எக்ஸாம்பிள் வந்து சென்டிமெண்டல் திங்ஸ்க்கு கீழே வரும். அவங்க சொன்ன கேட்டகரிஸில் 5 கேட்டகரிஸ் இருக்கும் இல்லையா, அதில் சென்டிமெண்டல் திங்ஸில் வரும். இதே மாதிரி தான் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ ஸ்பார்க் ஜாய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த வேர்டில் விழுந்துடாமல் ஒரு ஆப்ஜெக்டை டச் அண்ட் ஃபீல் பண்ணும்போது அதிலிருந்து நமக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் வருது. இன் ஃபியூச்சர் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால நம்ம இதே மாதிரி ஹாப்பியாக இருப்போமா, அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு இதே அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமாங்கிறத திங்க் பண்ணி சென்சிபிளாக பிஹேவ் பண்ணணும், சென்சிபிளாக அதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறது நம்ம டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்,
நம்ம லைஃப்பில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடில் இந்த மைண்ட் செட்லேயே க்ளீன் பண்ணோம்னா ஆஃப்டர் ஃபினிஷிங் அப் நம்மளோட பிலாங்கிங்ஸில் மட்டும் கரெக்ட் டெசிஷன்ஸ் எடுக்க மாட்டோம், பட் ஆல்சோ நம்மளோட ஜாப், ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் எனி திங் அரவுண்ட் அஸ், நமக்கு சுற்றி என்ன இருக்குதோ எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், நம்ம டிசைட் பண்ணுறதை வந்து கொஞ்சம் தெளிவாக செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு செகண்ட் தாட் இல்லாமல் டக்குன்னு டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை சுற்றி இருக்கிற பிளேஸை நான் க்ளீன் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிறதுனால, ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுனால என்னோட லைஃப்பை ரொம்ப பெட்டராக ஆக்கும், என்னோட பர்சனல் வேல்யூஸை ஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கிற மைண்ட் செட் நமக்கு இருந்துச்சுன்னா அதுவே நம்ம க்ளீனிங் ப்ராசஸை ஒரு டிஃப்ரெண்ட் இம்பேக்ட் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இன்னும் எஃபெக்டிவாக பண்ணுவோம் அந்த ஆக்டிவிட்டியை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே போனாலுமே லைக் சர்ச், மாஸ்க், டெம்பிள், நான் இங்கே ரிலீஜியஸாவோ ஸ்பிரிச்சுவலாவோ பேசலை, அவங்க சொன்ன பாயிண்ட்டை தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்க்கு நம்ம எங்கே போனாலுமே நம்ம ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அந்த பிளேஸில், நம்மளை சுற்றி நமக்கே தெரியாமல் ஒரு காமாக இருக்கும். ஸோ அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் அங்கே க்ளீனாக இருக்கும், அதனால தான் அங்கே க்ளீன் பண்ணுறவங்க ஹோல் ஹார்ட்டடாக ரொம்ப கேர் எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கே தெரியாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம இருக்கிற ஆஃபீஸோ வீடோ எந்த ஒரு பிளேஸோ ஒரு சின்ன ரூமாக இருந்தால் கூட நம்ம ஃபுல் கேரோடு அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு கோவிலில் இருக்கிற அதே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மைண்ட் செட், ஒரு ரிலாக்ஸ்டான ஃபீலிங் நம்ம இருக்கிற பிளேஸையும் நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்சர்ன் பர்சனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் க்ளீன் பண்ணுறதுல. நம்ம என்ன திங்க் பண்ணணும்னா, இந்த ஒரு கிளட்டர்டு என்விரான்மெண்ட்டில் நம்ம ஹாப்பியாக இருக்கோமான்றதை நேச்சுரலாகவே ஜஸ்ட் நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ பேசிக்காகவே க்ளீனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பர்சன்ஸ் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் இருக்கும்போது அவங்கவுங்க திங்ஸ் ஆர் ஸ்டப்ஸை வச்சுக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்கும். எடுத்த ஆப்ஜெக்ட்ஸை கரெக்டாக அந்த பிளேஸ்லேயே ரீப்ளேஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி ரூல் இருக்கணும். அந்த வேயில் ஸ்பேஸ் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தால் கூட டீக்ளட்டர் பண்ணணுங்கிறதுக்கு லீனியண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு பீரியட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்சர்ன் பர்சன் க்ளீனிங் டைடிங்லலாம் இன்ட்ரெஸ்டே இல்லாத பர்சன் கூட அவங்களே தானாக மாறிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரியான க்ளீனிங்கில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத பர்சன்ஸை வந்து க்ளீன் பண்ணுன்னு சொல்லி ப்ரெஷரைஸ் பண்ணுறதை விட, இந்த மாதிரி ஒரு சில ஃபேமிலி ரூல்ஸை அப்ளை பண்ணி அவங்கள கன்வெர்ட் பண்ணோம், அந்த மாதிரி ஆளை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணோம்னா இந்த மெத்தட் இன்னும் கொஞ்சம் கூட எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ண புக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு தான், எல்லோரும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மரி காண்டோ வந்து மூணு க்வெஸ்சன்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம்னாலே நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் க்ளீனிங்லன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் திங்கோட பர்பஸ் என்ன நம்ம லைஃப்பில். செகண்ட், அந்த பர்டிகுலர் திங் வந்து அதோட பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சா. தேர்ட், எதுக்காக அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை வாங்கணும், இல்லை எப்போ வாங்கணும், எப்படி இது நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. இப்போ சிம்பிளான க்வெஷ்சன்ஸாக இருக்குல்ல, பட் இதுக்கு ஆன்சர் பண்ணாலே நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், க்ளீன் பண்ணியிருக்கேங்கிறத ஒரு சீரீஸாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட், அன்டில் நெக்ஸ்ட் டைம் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ கைஸ், பை பை.